மசாஜுக்கு ஆசைப்பட்டு ஆன்லைனில் 30,000 ரூபாய் பணத்தை இழந்த தனியார் நிறுவன மேலாளர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தனியார் நிறுவனத்தில் மேலாளராக வேலை செய்யும் ஒரு நபர் ஒரு மொபைல் ஆப்பில் தனக்கு மசாஜ் வேண்டும், தனிமையில் இருக்க பெண் வேண்டுமென்று தேடுகின்றார். அந்த ஆப் மற்றும் இணையதளம் உலகம் முழுவதும் பெண்கள் சம்பந்தமான சர்வீஸை ஏற்பாடு செய்து கொடுக்கின்றனர். உல்லாசமாக இருக்க பெண்கள் மசாஜ் போன்ற தகவல்கள் அந்த ஆப்பில் கிடைக்கிறது. தற்போது இதுபோன்ற இணையதளங்களில் இணையவழி மோசடிக்காரர்கள் தாங்களாகவே உள்ளே சென்று பல்வேறு தகவல்களை கொடுத்து பொதுமக்களை இளைஞர்களை ஏமாற்றுவதையே வாடிக்கையாக கொண்டுள்ளனர். அதேபோல் புகார்தாரரான மேலாளரும் அந்த ஆப்பில் தேடிய போது பல்வேறு அழகிய பெண்களுடைய புகைப்படங்களும் அதற்காக யாரை தொடர்பு கொள்ள வேண்டுமென்ற தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டிருந்ததால் அதை தொடர்பு கொண்டு பேசுகிறார். முதலில் 1,000 ரூபாய் அனுப்பினால்தான் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதால் 1,000 ரூபாயை அவர்கள் சொன்ன நம்பருக்கு ஜிபே அனுப்பிவிட்டு அடுத்த தகவலுக்காக காத்திருக்கிறார். உடனடியாக அவர்கள் உங்களுக்கு புகைப்படத்தில் உள்ள யார் வேண்டுமென்று தேர்ந்தெடுத்து அனுப்புங்கள் என்று மெசேஜ் வருகிறது. அவரும் தேர்ந்தெடுத்து அனுப்பிய பிறகு 1 மணி நேரத்திற்கு 3,000 ரூபாய் ஆகும் என்றவுடன் 3,000 ரூபாய் பணத்தை அனுப்புகிறார். அடுத்து ரூம் வேண்டுமென்றால் கூடுதலாக 3,000 ரூபாய் அனுப்ப வேண்டும் என்றதால் மீண்டும் 3,000 ரூபாய் அனுப்பியுள்ளார். மேலும் டாக்ஸிக்கு 1,500 ரூபாய் அனுப்ப வேண்டும் என்று சொன்னதால் அதையும் அனுப்புகிறார். இப்படியாக அவர்கள் கேட்ட அனைத்திற்கும் சேர்த்து 30,000 ரூபாய் பணத்தை அனுப்பிவிட்டு 3 மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்தும் எந்த தகவலும் அவர்களிடமிருந்து வராததால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த மேலாளர் புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அது சம்பந்தமாக ஆய்வாளர் கீர்த்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இது சம்பந்தமாக இணையவழி காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாஸ்கரன் இளைஞர்களுக்கு கூறுவது என்னவென்றால், இதுபோன்ற பெண்கள் சம்பந்தமான தேடுதல்கள் பெரும்பாலும் பொய்யான நபர்களால் அல்லது இணையவழி மோசடிக்காரர்கள் கையாளப்படுகிறது. ஆகவே இணைய வழியில் இதுபோன்ற மசாஜுக்கு பெண்கள் உல்லாசமாக இருக்க பெண்கள் இருக்கின்றனர் என்று வருகின்ற அனைத்து தகவல்களுமே இணையவழி மோசடிக்காரர்களால் பரப்பப்பட்டு இதுபோன்ற சபல இளைஞர்களை குறிவைத்து ஏமாற்ற பயன்படுகிறது. ஆகவே பணத்தை செலுத்தி ஏமாற வேண்டாம் என்றும் பெரும்பாலான இளைஞர்கள் பணத்தை அனுப்பிவிட்டு இது சம்பந்தமாக புகார் தெரிவித்தால் நமக்கு ஏதேனும் மானக்கேடு ஏற்படுமோ என்றும் எதையும் வெளியில் சொல்லவோ புகார் அளிக்க முன்வராத காரணத்தினால் இணையவழி மோசடிக்காரர்கள் மோசடியில் சம்பந்தப்படுத்ததை பயன்படுத்தி கொண்டு இளைஞர்களை ஏமாற்றி பணம் பறிக்கின்றனர். எனவே இந்த வழக்கில் பணம் பெற அனுப்பிய ஜிபே வங்கி விவரங்களை பெற்று ஆராய்ந்தபோது கடந்த 2 மாதங்களில் 7 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் பரிவர்த்தனை ஆகியிருப்பது தெரியவந்தது. இந்த பணம் அனைத்துமே இதுபோன்று இளைஞர்களை குறிவைத்து ஏமாற்றி பெறப்பட்ட பணமாகவே இருக்கும் என வினயவழி போலீசார் விசாரணையில் தெரிய வருகிறது. ஆகவே இளைஞர்கள் நிறைய பேர் பணத்தை அனுப்பி ஏமாந்து இருக்கலாம் என்ற கோணத்தில் இணையவழி போலீசார் மேற்கொண்ட வழக்கை விசாரித்து வருகிறோம் என்று தெரிவித்தனர்.